ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்ப இந்த வீடியோட எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் மிக முக்கியமான மிகப்பெரிய உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடரான இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடர்ல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 5 ஆட்டங்கள் வந்து ஒரே ஒரு கேட்ச்னால தலைகீழா மாறி போயிருக்கு. இதனால சாம்பியன் பட்டத்தை வெல்லக்கூடிய அணிகள் கூட தற்போது அந்தந்த மேட்ச்ல வந்து தோத்து வெளில போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுல 5வது இடத்துல பாத்தீங்கன்னா 2013 நடந்த போட்டியில பெங்களூர் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த 2 அணிகளும் வந்து விளையாண்டாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி பாத்தீங்கன்னா கெயில் மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ் சட்டீஸ்வர் புஜாரா இவங்களுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலமா 20 ஓவர் முடிவுக்கு 190 ரன்களை குவிச்சாங்க. அதிகபட்சமா கெயில் வந்து 61 ரன்களும் புஜாரா 50 ஓவர் ரன்களும் எடுத்தாங்க. அதன் பிறகு 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கு நோக்கி களமிறங்கின பஞ்சாப் பாத்தீங்கன்னா மிகவும் மோசமான ஒரு துவக்கத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அணியின் துவக்க வீரர்களான மன்தீப் சிங், மார்ஷ் அப்படின்னு அனைவருமே சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழக்க அந்த அணி வந்து தோத்து போயிடுவாங்க அப்படின்னு அனைவருமே நினைச்சாங்க. ஆனா மிடில் ஆர்டர்ல வந்து களமிறங்கின டேவிட் மில்லர் பாத்தீங்கன்னா அதிரடியா விளையாண்டாங்க. அவங்க களமிறங்கின முதல் 2 பந்துகளுமே பவுண்டரியை விளாச, 3வது பந்தையும் அவங்க அடிக்க பார்க்கும் போது அது வந்து எட்ஜ் ஆகி கேட்சுக்கு வாய்ப்பு போனுச்சு. வினய்குமாரோட பந்து வீச்சுல வந்த இந்த கேட்ச் வாய்ப்பை அணியின் கேப்டனாக இருந்த விராட் கோலி அவர்கள் மோசமா தவற விட்டாங்க. மிகவும் எளிமையான அந்த கேட்ச் வாய்ப்பை அவங்க தவற விட்டதன் மூலமா பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். வெறும் 38 பந்து 101 ரன்களை குவிச்சாங்க. அதுல 8 பவுண்டரி மற்றும் 7 சிக்ஸர்களும் அடங்கும். இதன் மூலமா அந்த அணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிரட்டலான ஸ்கோரை வெறும் 18 ஓவர்ல சேஸ் பண்ணி வெற்றியும் பெற்றுட்டாங்க. இது வந்து ஐபிஎல் வரலாற்றுல ஒரு முக்கியமான போட்டியாகவும் மாறுச்சு. இதற்கு அடுத்து நடந்த 3 போட்டிகளிலுமே ஆர்சிபி அணி தோல்வியை தழுவ அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ள நுழைய வேண்டிய வாய்ப்பை தவற விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2014 நடந்த ஐபிஎல் போட்டி. இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில ரன் ரேட் அடிப்படையில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றா மட்டும்தான் அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ள நுழைய வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருந்தாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பாத்தீங்கன்னா 160 ரன்களை வந்து குவிச்சாங்க. இந்த டார்கெட்டை வந்து வெறும் 15.2 பந்துகள்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப் குள்ள நுழைய முடியும் அப்படின்னு டார்கெட் வந்து பிக்ஸ் ஆகி இருந்துச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில சிறப்பா விளையாண்ட ராபின் உத்தப்பா 41 ரன்கள் ஆட்டம் இழந்த பிறகு அந்த அணி கொஞ்சம் திணறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு 4ஆம் கால வீரரா வந்த யூசுப் பதான் பாத்தீங்கன்னா அதிரடியா விளையாண்டாங்க. அப்போது அவங்க 2 பவுண்டரிகள் அடித்த பிறகு ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் அனிருத்தா அவர்கள் அந்த ஒரு கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டாங்க. அதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா யூசுப் பதான் வெறும் 22 பந்துகளை 72 ரன்களை குவிச்சாங்க. அதுல 5 பவுண்டரி 7 சிக்ஸர்களும் அடங்கும். இதன் மூலமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 161 அப்படின்ற டார்கெட்டை வெறும் 14.2 ஓவர்களே சேஸ் பண்ணி அவங்க வந்து பிளே ஆஃப் குள்ள போய் அந்த சாம்பியன்ஸ் பட்டத்தை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2018 இரண்டு வருட தடை காலத்துக்கு பிறகு ரீ என்ட்ரி கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செம ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்போது பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் மற்றும் அம்பத்தி ராயுடு இவங்க 2 பேரும் வந்து களத்துல துவக்க வீரரா களமிறங்கினாங்க. இதுல ஷேன் வாட்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அதிரடியா விளையாடி கொண்டிருந்தாங்க. முதல் பால் பவுண்டரி அடித்த பிறகு அடுத்த பாலும் அவங்க பவுண்டரி அடிக்கும் போது அவுட் ஸ்பின்ல பாத்தீங்கன்னா அது வந்து டாப் எட்ஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல நின்ன ராகுல் திரிபாதி அவர்களுடைய கையில விழுந்துச்சு. ராகுல் திரிபாதி பாத்தீங்கன்னா அந்த எளிமையான கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் அவர்கள் 57 பந்துகளை 106 ரன்களை குவிச்சாங்க. இதுல 6 சிக்ஸர்கள் மற்றும் 9 பவுண்டரிகளும் அடங்கும். இதன் மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த போட்டியில 5 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவுக்கு 204 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெறும் 140 ரன்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 2 வருட தடைக்கு பிறகு மீண்டும் ஐபிஎலுக்கு திரும்பிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த போட்டி ஒரு மிகப்பெரிய உத்வேகமாகவும் அடைந்தது. அந்த வருடம் அவங்க சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 2015 நடந்த ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான போட்டி அப்படின்னே சொல்லலாம். காரணம் இந்த ஒரே போட்டியின் மூலமா 2வது இடத்தில் இருந்த ஒரு அணி 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அவங்க வந்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த 2 அணிகளும் வந்து மோதினாங்க. மழையின் காரணத்தினால இந்த போட்டியில 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதுல டேவிட் வார்னர் மற்றும் ஹென்ரிக்ஸ் இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமா எஸ்ஆர்ஹெச் அணி பாத்தீங்கன்னா 3 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்களை குவிச்சாங்க. இதுல டேவிட் பார்னர் 52 ரன்களும் ஹென்ரிக்ஸ் 57 ரன்களும் குவிச்சாங்க. அதன் பிறகு மீண்டும் மழை குறிப்பிட்டதன் காரணத்தினால பாத்தீங்கன்னா 6 ஓவர்களில் 81 ரன்களை எடுத்தால் ஆர்சிபி அணியை வெற்றி அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ள
தள்ளப்பட்டாங்க. இதுல கிறிஸ் கெயில் 10 பந்துகளில் 35 ரன்களை எடுத்து ஆட்டம் இழக்க கேப்டன் விராட் கோலி மற்றும் கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் அடுத்தடுத்த பந்துகள்ல ஆட்டம் இழந்த உடனே பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு நெருக்கடி அதிகமாகிடுச்சு. கடைசி ஒரு ஓவருக்கு ஆர்சிபி அணியோட வெற்றிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவர்கள் பந்து வீசினாங்க. அந்த ஓவர்ல தொடர்ந்து 2 பவுண்டரிகளை விராட் கோலி அவர்கள் அடிக்க கடைசி 2 பந்துகளுக்கு 4 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது அவங்க கிளியர் ஸ்ட்ரைட்ல ஸ்ட்ரைட் ஷாட் அடிக்க அந்த பந்தை பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனான டேவிட் வார்னர் அவர்கள் கையில பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்ச உடனே கொண்டாட்டத்துல பாலை தூக்கி போட மறந்துட்டு ஆக்ரோஷமாக இருந்தாங்க. அப்போது அவங்க காலை தவறி ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்க அது வந்து சிக்ஸர் பவுண்டரியில வச்சுட்டாங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா சிக்ஸர் கொடுக்கப்பட்டு அந்த போட்டியில விராட் கோலி அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக 2வது இடத்தில் இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் அதற்கு முன்பு இருந்த அனைத்து அணிகளுமே கிட்டத்தட்ட ஒரே ரன் ரேட் பெற்றிருந்ததன் காரணத்தினால இந்த ஒரு அதிரடியான மாற்றம் ஏற்பட்டது. இதன் மூலமா ஆர்சிபி அணி 2வது இடத்தை பிடித்து அவங்க வந்து பிளே ஆஃப் குள்ள போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில கொல்கத்தா மற்றும் சிஎஸ்கே இந்த 2 அணிகள் வந்து மோதினாங்க. 2010 மற்றும் 2011 இந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து கோப்பைகளை கைப்பற்றின சிஎஸ்கே அணி வலுவாக மீண்டும் 3வது முறையாக ஐபிஎல் ஃபைனலுக்கு முன்னேறியிருந்தாங்க. இந்த போட்டியில அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஐபிஎல் கோப்பையை தொடர்ந்து 3 முறையாக கைப்பற்றிய ஒரே அணி அப்படின்ற ஒரு சாதனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க செய்த ஒரு சிறிய தவறினால அந்த கோப்பை நழுவப்பட்டது. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா அந்த போட்டியில மைக்கேல் ஹசி, முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமா 21 முடிவுக்கு 190 ரன்களை குவிச்சாங்க. இதுல சுரேஷ் ரெய்னா அதிகபட்சமா 38 பந்துகளில் 73 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு 191 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி இறுதிப் போட்டியில கலந்திருந்தாங்க கொல்கத்தா. இதுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அணி துவக்க வீரரான மற்றும் கேப்டனான கௌதம் கம்பீர் 2 ரன்கள் ஆட்டம் இழக்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் பிறகு அந்த அணியின் மற்றொரு துவக்க வீரரான மன்வீந்தர் பிஸ்லா பாத்தீங்கன்னா 89 ரன்களை குவித்து வெற்றிக்கு ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்தாங்க. மறுபுறம் சவுத் ஆப்பிரிக்க அணியின் ஆல்ரவுண்டரான ஜாக்கோஸ் காலிஸும் 69 ரன்களை குவிச்சாங்க. ஜாக்கோஸ் காலிஸ் கம்மியான ரன்களில் ஆடிக்கொண்டு இருந்த போதே கொடுக்கப்பட்ட ஒரு சுலபமான கேட்ச் வாய்ப்பு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் துவக்க வீரரான மைக் ஹசி அவர்கள் தவற விட்டாங்க. டாப் எட்ஜ்ல வந்த அந்த எளிமையான கேட்ச் வாய்ப்பு மைக் ஹசி அவர்கள் தவற விட்டதன் மூலமா அவங்க பிஸ்லா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த 69 ரன்களை அடிக்க அந்த அணி 19.4 ஓவர்களில் 192 ரன்களை எடுத்து வெற்றி பெற்று சிஎஸ்கே அணியை ஹாட்ரிக் அடிக்க விடாம அவங்க வந்து முதல் முறையே கோப்பையை கைப்பற்றினாங்க. ஒரே ஒரு கேட்ச் வாய்ப்பின் மூலமா சிஎஸ்கே அணிக்கு ஒரு கோப்பையே தவறி போனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.